ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம SCP-269 அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் நம்ம அடுத்தடுத்து போடுற எஸ்சிபி டாபிக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த SCP-269 அதாவது டயாலிசிஸ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே இப்படி பேர் வந்துச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த SCP-269 எஸ்சிபி ப்ரொசீஜர் படி எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் சைட் 19 அப்படின்ற ஒரு சைட்டில் இதை ஒரு சேஃப்டி லாக்கரில் இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இந்த SCP-269 ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையலாம். அந்த மாதிரி ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா கிளாஸ் கீப்பர்ஸ்னால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆராய்ச்சிக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SCP-269 வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த கிளாஸ் கீப்பர்ஸ்னை வச்சு யூஸ் பண்ணி இதை பற்றின விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதை பற்றி வேறு ஏதாவது பர்சன்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெவல் 3 பணியாளர்கள் இருப்பாங்க தெரியுமா, ஆராய்ச்சியாளர்கள், அவங்ககிட்ட வந்து முறையாக பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இதை பார்க்கவோ இதை பற்றி தெரிஞ்சுக்கவோ நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ SCP-269 ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துடலாம். இந்த SCP-269 இது வந்து ரெட் கலர் பிரேஸ்லெட் தான். இதோட சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 11 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு வாட்சோ பிரேஸ்லெட்டோ நம்ம கையோட மணிக்கட்டில் தான் நம்ம வந்து கட்டுவோம் இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஆனால் இந்த பிரேஸ்லெட் வந்து ஃப்ரீ சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிரேஸ்லெட் வந்து யாருனாலும் போடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் இந்த பிரேஸ்லெட்டை வந்து அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க கைக்கு ஏற்ற சைஸில் வந்து அது உடனே ஃபிட்டாக போய் இறுக்கி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இறுக்கி பிடிக்கிறதுனால ரத்த ஓட்டமோ ஒரு விதமான பெயினும் க்ரியேட் ஆகாது, அதாவது எந்த ஒரு பெயினும் எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த SCP-269 வந்து 3 விதமாக சோதனை பண்ணி ஒரு சில முக்கியமான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்லி ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சோதனையாக வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். கிளாஸ் டி பர்சனை வச்சு ஒரு முதல் சோதனையை வந்து அவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் டி பர்சன் அவங்களோட கையில் வந்து, அதாவது அந்த மணிக்கட்டில் வந்து இந்த பிரேஸ்லெட்டை வந்து மாட்ட சொல்லி அதோடய ஃபங்க்ஷன் அப்படிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவரோட உடம்பில் ஒரு சில மாறுதல்களை வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் என்னென்னா, இந்த SCP-269 அணிஞ்சதுக்கப்புறம் உடம்பில் இருக்க அசுத்தங்கள், அதாவது அழுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே முதல் அது ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இரத்தத்தில் கலந்திருக்க அசுத்தங்கள், வைரஸ்ஸு, அதாவது செத்துப்போன அணுக்கள், உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அணுக்கள், ஆரோக்கியமான அணுக்கள்லேருந்து தீய அணுக்களாக மாறியிருக்க அணுக்களை ஃபுல்லாமே அது ஃபில்ட்ரு பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு SCP-269 வந்து HIV வைரஸ் அப்படின்ற ஒரு கொடுமையான குணப்படுத்த முடியாத நோய்க்குண்டான அணுக்களை கூட அது ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த நோயை சுத்தமாக அதை அழிக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த SCP-269 இந்த ஃபங்க்ஷன் வந்து முதல் சோதனையப்போ 1 வாரத்துலேருந்து 1 மாதம் வரையும் இந்த ஃபங்க்ஷனை அது தொடர்ந்து வந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்குன்றதையும் அவங்க ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2வது சோதனையில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். 2வது சோதனையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ள ஒரு சில அசுத்தங்களை வந்து இரத்த ஓட்ட மண்டலத்துலேருந்து அது ஃபில்ட்ரு பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படி அது வந்து இரத்த ஓட்ட மண்டலத்துலேருந்து தொடர்ந்து ஒரு சில கெட்ட அணுக்கள், கெட்ட அசுத்தங்கள் இதை ஃபுல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ ஒரு பிளட்டுனா நல்ல ரத்தமும் இருக்கும் கெட்ட ரத்தமும் இருக்கும், அது சர்க்குலேஷன் ஆகி தான் மனுஷனோட இயல்பான வாழ்க்கை வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்போ 6 லிட்டர் ரத்தத்தில் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு ஒரு அஸ்தமான ரத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 4 லிட்டர் அஸ்தமான ரத்தத்தை இது ஃபில்ட்ரு பண்ணிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 லிட்டரில் தான் நம்ம பாடி வந்து ரன் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து அம்னீஷியா இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க வந்து இரத்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது 2வது சோதனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இரத்த பரிசோதனை செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த
ஃபங்க்ஷன் வந்து தொடர்ந்து 2 வாரத்துலேருந்து 2 மாதம் வரையும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன், அதாவது அந்த கிளாஸ்டி பர்சன், சோதனைக்கு வந்த கிளாஸ்டி பர்சன் வந்து உயிரோடு இருக்கவே மாட்டார். ஆமாம், எந்த ஒரு ரத்த ஓட்டத்தில் இருக்க அசுத்தத்தை ஃபுல்லாமே இது ஃபில்ட்ரு பண்ணி தக்க வச்சுக்கிடுச்சுன்னா அங்கே ஃபில்ட்ரு, அதாவது நுரையீரலுக்கு ரத்தம் போய் ஃபில்டர் ஆகி வர்றதுக்கு அசுத்தமான ரத்தம் போய்கிட்டே இருக்கணும். அதுவும் 6 லிட்டரு விகிதத்தில் போய்கிட்டே இருக்கணும். இந்த 6 லிட்டர் விகிதம் வந்து 2 லிட்டராகவோ 1 லிட்டராகவோ கம்மியாச்சுன்னா உடலுக்கு ரத்தம் தேவைப்படும், எனர்ஜி லாஸ் ஆகும், இறுதியில் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்றது ஒரு அப்பட்டமான உண்மை தான். இதைத்தான் இந்த எஸ்சிபி 269 ரெண்டாவது சோதனையில் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து 3வது கட்டத்தில் என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த எஸ்சிபி 269 வச்சு 3வது சோதனை நடத்திருக்காங்க. அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு வந்து அதிகம். மேற்கொண்டு இந்த பிரேஸ்லெட் வந்து உடம்புல இருக்க வைரஸ், அதாவது மிகவும் கொடுமையான வைரஸ்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ள கெட்ட வைரஸ்ஸு அணுக்கள் இதை ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணுறதுனால நம்ம முதலையே பார்த்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான் 3வது கட்டத்தில் வந்து அவங்க வந்து 3 ஸ்டேஜ் அதை பிரிச்சிருக்காங்க. முதல் ஸ்டேஜில் ஒரு டெஸ்டிங்கோ, 2வது ஸ்டேஜில் அது என்ன பண்ணுது, 3வது ஸ்டேஜில் அது என்ன பண்ணுது அப்படின்ற சோதனைக்காண்டி இப்போ 3வது ஸ்டேஜில் வந்து அவங்க வந்திருக்காங்க. அதில் அந்த டைம் பீரியடை அவங்க நோட் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல வந்து 1 மந்த் வரையும் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2வது சோதனையில் வந்து அது 2 வாரத்துலேருந்து 2 மாதமாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி நடந்த அதே ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து என்னென்னா, அந்த ரத்தம் வந்து லாஸ் ஆகுது, ரத்தம் குறையுதுன்னு நான் சொன்னேன் 2வது சோதனையில். இந்த 3வது சோதனையில் வந்து ரத்தத்தை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து அது ஃபில்டர் பண்ண பண்ண தொடர்ந்து அதுக்கு என்ன ஆயிரும், ரத்தம் குறையும். இதனால் த்ராம்போசைட்டோட எண்ணிக்கை வந்து குறையும், அதாவது வெள்ளை அணுக்கள் வந்து எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் த்ராம்போசைட்டினியா அப்படின்ற ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. மேற்கொண்டு ரத்தத்தை வந்து அவங்களுக்கு வந்து செலுத்தணும் உடம்புல, அப்படி செலுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் அவங்க இறந்துருவாங்க அப்படின்றத வந்து இந்த 3வது சோதனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த எஸ்சிபி 269 அவங்க முத எங்கே கண்டுபிடிச்சாங்க, யார் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்துருவோம். இந்த எஸ்சிபி 269 ஒரு மருத்துவமனையில் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட், அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அவர் அட்மிட் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து க்யூர் ஆகிட்டார், அதாவது ஹெச்ஐவி நோயிலேருந்து ரிலீஃப் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது. அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்த 2 மணி நேரத்திலேயே அவர் உயிரிழந்துட்டான்னு சொல்கிற ஒரு சோகமான செய்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரிய வருது. எப்படி அவர் ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஃபைட் பண்ணி விரட்டிட்டார், ஆனால் அவர் எப்படி அடுத்த 2 மணி நேரத்தில் இறந்தார் அப்படின்னு சொல்லி அவர் உடலை சோதித்து பார்க்குறப்ப எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, மேற்கொண்டு எந்த ஒரு வேறு விதமான நோயாலையும் அவர் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு உண்மை வருது. அந்த ஹெச்ஐவி வைரஸும் செத்துருச்சு அப்படின்றது டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரிய வருது. அதுக்கப்புறம்தான் அவரோட கையில் இறுக்கமாக கட்டியிருக்க இந்த எஸ்சிபி 269 அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எஸ்சிபி 269 யாராவது ஒருத்தரோட உடம்புல ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோ ஃபிட் பண்ணியிருக்க அந்த பார்ட்டை கட் பண்ணியோ இல்லை டீகம்போஸ் பண்ணியோ மட்டும்தான் இந்த எஸ்சிபி 269 ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா சாதாரணமாக பிரேஸ்லெட்டை கலட்டுற மாதிரியோ இல்லை அவுக்கிறதோ எந்த ஒரு முயற்சியிலும் எடுக்கவும் கூடாது, அது கலட்டவும் முடியாது அப்படின்றதே அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அப்படி தான் இதை வந்து இவங்க டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டோட கையில் கட்டியிருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை வருது, இது என்ன புதுசாக இருக்குது, மேற்கொண்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அவரோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து இதை ஆராய்ச்சிக்காண்டி அவரோட கையை கட் பண்ணி இறந்தவருன்றாலும் அவரோட கையை கட் பண்ணி ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போய் எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் சைட் 19 ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதை அங்கே வந்து ஒரு சேஃப்டி லாக்கரில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சிபி 269 ஃபுல் டீட்டெயில்ஸ். டயாலிசிஸ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், எதுக்காண்டினா அதாவது டயாலிசிஸ்னால் என்ன, உங்களுக்கு வந்து ரத்தத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், ரத்த சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த எஸ்சிபி 269 ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் டயாலிசிஸ் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லி இதுக்கு பேராகவே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எஸ்சிபி 269 பற்றி
ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம வழக்கம் போல் எஸ்சிபியில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தேன், இல்லை உங்களுக்கு எஸ்சிபியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொல்கிற எஸ்சிபியை பற்றி நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த எஸ்சிபி சீரியல் நம்பரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மேற்கொண்டு என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சிபி டாப்பிக்கில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சிபி தமிழ் அப்படின்ற நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.